ஹாய் ஹலோ எல்லா டிவி வியூவர்ஸ், நான் உங்க விஜய் ஃபரான். நம்ம இன்னைக்கு ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்க போறோம். இப்போ தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன், அது வேற யாரும் இல்ல, நயன்தாராவோட சூசைட் ஃபேன் நகுல். ஹாய் நகுல். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன். சோ க்வெஸ்சன் கேட்கலாமா? நயன்தாரா அகலா வாங்கிட்டீங்க, சோ எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஹாப்பியா இருந்தது. நான் எதிர் கூட பாக்கலாம், எனக்கு கட்டி பிடிப்பாங்கன்ட்டு. அது ஒரு ஒரு ட்ரீம் தான் சொல்லணும். அது கண்மூடி நிற்கும் போது அது இல்லை. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் நயன்தாரா கூட ஹக் வாங்கிட்டீங்க, ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் ரோலில் நடக்கும் போது பப்ளிக்கோட ரியாக்ட் எப்படி இருந்தது உங்கள் மேலே? ஹானஸ்டாக சொல்லுங்கள் ஆன்சர். ஹானஸ்டானா காமெடியாக தான் இருந்தது. ரோல் நடக்கும்போது கேட்பாங்க, மூஞ்சி நல்லா ஞாபகம் தான் கேட்பாங்க, நீங்கள் தானே ப்ரோன்னு கேட்பாங்க. சில பேர் பஸ்ஸில் போகும்போது அந்த கையில் சேட்டை பார்த்துட்டு கேட்பாங்க, ஆனால் நீங்கள் தானே நான்ட்டு. சில பேர் ஃபோட்டோஸ் கூட எடுத்து வருவாங்க, சரி எதுக்குப்பா அதுக்கெலாம் எதுக்குப்பா ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. நானும் அண்ணன் இல்லை, நான் ஒரே ஒரு ஃபோட்டோனா கேட்பாங்க. நானும் இப்போ நிற்கும் போது உங்கள் மூஞ்சி தேவையில்லை எங்களுக்கு, அந்த கை மொதல் பார்த்தா போதும் சொல்லிட்டு அது கேட்பாங்க. அப்படி அது இருக்கும் போது தான் சேலத்தில் வந்து சக்தி கலாச்சார ஒரு காலேஜ் இருக்கு, அந்த காலேஜ் கெஸ்ட்டாக ஒரு இது கூப்பிட்டுருக்காங்க. நான் அதுக்கு வந்து யோசித்தேன், எதுக்கு இதுக்குலாம் அதுக்கு கூப்பிட்றாங்க கெஸ்ட்டான்னு சொன்னால் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த காலேஜ் போகும்போது அங்கே போயிட்டேன். போயிட்ட பிறகு அங்கே சில பசங்க வந்துட்டு இவன் என்ன கிழிச்சிட்டான், எதுக்கு இவங்கெல்லாம் கெஸ்ட்டாக கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க, அடிக்கலாம் வந்தாங்க. அது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. பட் அப்படி இருந்தால் கூட சில இதெல்லாம் மறுபடியும் சென்னைக்கு வந்த பிறகு சில பேர் பார்த்துட்டு நயன்தாரா அக் பண்ணிட்டான்டா சொல்லிட்டு சில பேர் வந்து கட்டி பிடிக்கும். நான் தான் கட்டி நான் அவங்க ஒருவாடி கட்டி பிடிச்சோ கட்டிலாம் பிடிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. நைஸ். இப்போ இந்த டேட்டு போட்டு ஃபர்ஸ்ட் யார்கிட்ட காமிச்சிங்க? எதுக்குன்னா சில பேர் மாம் டேட் டேட்டு குத்துவாங்க, ஏன்னா ஹீரோஸ் பேர் டேட்டு கொடுப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஹீரோயின் பேராக டேட்டு வச்சுருக்கீங்க, ஸோ அவங்க காமிச்சவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு இந்த டேட்டை குத்திட்டு நான் யார்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு சிவான்னு ஒருத்தருக்கான், சிவபாலம் சிவான் கூட்டுவோம். அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு காமிச்சேன். அவன் பார்த்து அவன் கேட்டவனு ஃபஸ்ட்டு அவன் நம்மளை, அதுக்கப்புறம் ஒரு நாள் நாங்கள் படம் போயிருந்தோம், சிவன் போயிருந்தோம். அப்போ அவன் பார்த்துட்டான், நேரம் நேந்தப்பெல்லாம் பச்சை குத்திருக்கேன் சொல்லிட்டு பார்த்து கலாய்ச்சி சுவிச்சுட்டு இருந்தான். எனக்கு எப்படி நேந்தவர் ரொம்ப பிடிக்குமோ அவனுக்கு அதே த்ரிஷா பிடிக்கும். ஒரு நாள் நானும் எப்படி நேரில் கட்டிச்சுனோ அவனும் ஒரு நாள் த்ரிஷாவை கட்டி விடணும்னு சொல்லிட்டு கடவுள் எப்போ வீட்டில் இருப்பேன். ஸோ அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு காமிச்சேன் சிவான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு காமிச்சேன். இட்ஸ் கிரேட். ஓகே ஜி, நான் உங்ககிட்ட ஒரு டைம் லைன் கொஸ்டின் கேட்க போகிறேன். ஸோ பிஃபோர் ஹக் அண்ட் ஆஃப்டர் ஹக் உங்கள் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு? சேஞ்சஸ்னா பிஃபோர் ஹக் பார்த்தீங்கன்னா புல் ப்ளூஸ் மாதிரி சுற்றிட்டு இருப்பேன், நேந்திரக்கெல்லாம் கட் அவுட்லாம் வைப்பேன். அப்போ வந்து டேட்டர் வந்துட்டு யாரும் கிளிக்காமல் இருந்தாலும் அந்த டேட்டர் கிட்ட உட்காந்துட்டே இருப்பேன், யாரும் கிளிக் கூட நேந்திரப்ப நான் பார்க்க வச்சிருப்பேன். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன அவன் லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கான், இவெல்லாம் அவன் மாட்டான் அவ்வளோ சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஆஃப்டர் லைஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. பரவாயில்ல, பையன் சொந்த சாதிச்சிட்டான், ஃப்ரெண்ட்ஸ் டீமில் கூட பரவாயில்ல, நம்ம டீம் வந்து ஒரு நேந்திர ஹக்லாம் பண்ணியிருக்கா சொல்லி சொல்லுறாங்க. அப்புறம் சொல்லப்போனால் ஆஃபர்ஸ் நிறைய வருது, அந்த வீடியோ பார்த்துட்டு ஆல்பம் சாங் ஒன்று கம்மிட் ஆயிருக்கேன். அப்புறம் ரெண்டு மூணு சீரியல்ஸ் கேட்டிருக்காங்க, அது இன்னும் ஓகே சொல்லலை. பட் எதுக்கு நம்ம டக்குனு வாங்கக்கூடாது, பொறுமையாக நம்மளுக்கு வரது பண்ணுவோம் சொல்லிட்டு இப்போ இந்த ஆல்பம் சாங் மட்டும் இப்போ கமிட் பண்ணி வச்சுருக்கேன். ஆஃப்டர் ஏதாவது வந்தால் பார்க்கலான்ட்டு அப்படியே. நைஸ். ஓகே ஜி, நம்ம ஒரு கேம் ஆட போகிறோம். இது வந்து ஃபோட்டோ செக்மெண்ட் கேம். உங்க லைஃப்ல க்ளோஸ் ஆன பர்சன்ஸ் போட்டோஸ் இருக்கு இதுல, சோ நீங்க இதுல ரேண்டமா சூஸ் பண்ணிட்டு நீங்க மனசுல என்ன வருதோ நீங்க பட்டுன்னு சொல்லிடலாம். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே டேக். யாரு? நயன்தாரா. ஓ நயன்தாரா, ஐயோ இப்போ சொன்னோட கல்ல இருந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, கல்ல தண்ணி வருது. ஆனா உண்மையிலே நான் வந்துட்டு எப்படின்னா ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு தைரியமா ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நேரில் பார்த்தா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க, நேந்திரம் மதிக்க மாட்டாங்க, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. பட் நாங்கள் அந்த செட்டில் போனவங்கதான் எங்களுக்கு தெரியும், நேந்திரம் வந்து ஒரு ஃபேனுக்கு இவ்வளவு மரியாதை கொடுப்பாங்களா. ஏன்னா அவங்க அந்த செட்டுக்குள்ள வந்தவொடனே ஸ்டார்டிங் எங்க ஃபேன்ஸ் ஆகிட்டு வந்து பேசினாங்க, நீங்க வந்துட்டு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் அந்த ஷூட் முடிச்சுட்டு நான் ஷூட் போறேன், யாரும் என்கிட்ட போட்டோ எடுக்க வராதிங்க. ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு போட்டோ எடுக்க நீங்க வருவீங்க, எங்கிட்ட ஆர்வமா வருவீங்க. பட் நம்ம கிட்ட போட்டோ எடுக்க நீங்கள் வந்துட்டு நோ சொல்லிட்டுனா உங்களுக்கு வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி ஆகிடும், நீங்கள் இப்போ எடுக்காதீங்க. நான் அவனும் மற்ற டைம் வேணால் மீட் பண்ணி எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அந்த ஒரு ரெக்வஸ்டோடு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவே அவங்களோட அந்த அப்புறம் என்ன இருக்குது, அப்புறம் ஒரு பொண்ணு இவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்க, அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதான் அதாவது கடந்து கடந்து வந்து இவ்வளோ லேடிஸ் புதுசாக இருக்கிறாங்கன்னா அதான் ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஸோ ரொம்ப பிடிக்கும் நயன்தாரா. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எடுங்க. விஜய் விஜய் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன், ஷூட்டிங் டைமில் நான் பார்த்துருக்கேன். இவரை பற்றி என்ன சொல்லணும்னா பிடிக்கும், இவர் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் இவர் வந்துட்டு படத்தில் வந்து பேசுகிற அரசியல் வந்துட்டு கொஞ்சம் நேரில் ஸ்டேஜில் வந்து பேசினா இருக்கும். இவர் பேசுகிற ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேன்ஸ்க்கு இருக்கிற அந்த ஸ்டேஜ் மட்டும் பேசுறது, கொஞ்சம் பப்ளிக்காக வந்து பேசினாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், படத்தை மட்டும் பேசினா வருது. பட் நைஸ் பர்சன், மக்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு சார். அவ்வளோதான். ஓகே தேர்ட். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் இவன் வந்து ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம்.
நான் அதாவது அவங்க கிட்ட சொல்லணும்னா சப்போர்ட் பண்ணுவான், பரவாயில்ல ஜி இப்பதான் இப்படிதான் சொல்லுவாங்க, இப்போ நான் ரேக் பண்ணதும் அவன் ஃபர்ஸ்ட் கேட்டு பரவாயில்ல இப்ப நிறைய பேர் வந்து தப்பு சொல்லுவாங்க அதெல்லாம் காது வாங்கிக்காது நல்லது சொல்ற மட்டும் காது வாங்கி பண்ணுவான். ரொம்ப க்ளோஸ் சொல்லலாம், எப்படி சொல்றது அப்படி சொல்லிட்டே இருக்கலாம், லைஃப்ல சொல்லிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு மை க்ளோஸ் மை ஹார்ட் சொல்லலாம், விச் லவ் யூ ப்ரோ அவ்வளோதான் சொல்ல முடியும். வார்த்தையே இல்லை, நேரம் ட்ரைவர் அவனுக்கு பிடிக்கும் சொல்லலாம். ஓ திரிஷா, திரிஷா யா, நான் உண்மையே சொல்லணும், ஆக்சுவலி நான் வந்து மேக்கப் பண்ணாது இருக்கேன் ஆஃப்டர் 2 இயர்ஸ் பேக், சாரி 2 இயர்ஸ் பேக் நான் வந்து த்ரிஷா மேம் கஷ்டண்டாக இருந்திருக்கேன். அவங்க வந்துட்டு அவ்வளோ சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பட் அவங்க படம் சில இதெல்லாம் ஓடாமல் இருந்துச்சு, நிறைய பேர் மீம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்க, பட் அவங்க மூக்கெலாம் வளர்ந்து வைக்கிற மாதிரி இப்போ 96 ஒரு படம் வச்சாங்க, இது ஒரு படமே போதும் அவங்க சாகர் வரைக்கும் பேசணும்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லவங்க, ரோல் யாரும் பார்த்து ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளுக்கு 3000 சேலரில் கூட அவங்க எக்ஸ்ட்ரா 1000 போட்டு 4000 கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸோ லாஸ்ட் நானே காமிச்சிடறேன் உங்களுக்கு தான் தலை மை ஃபேவரட் ஆக்டர் எவர் சொல்லலாம். தலை இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏன்னா இந்த படத்தில் நிறைய காஸ்டிங் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அதில் சில முக்கியமான காஸ்ட்லாம் வந்துட்டு நான் தான் மேக்கப் பண்ணியிருக்கேன். ஸோ இவர் வந்துட்டு நான் அப்போ என்கிட்ட செல்ஃபோன் இல்லை, நிறைய பேர் கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க, நான் கிட்டே போனேன். அப்போ கிட்டே போகும்போது இனிங்க ஃபோட்டோஸ் எடுக்கல கேட்டதே இல்லை, நான் இனிமேல் என்கிட்ட ஃபோன் இல்லைன்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, ஓகே நம்ம நெக்ஸ்ட் டேல எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அப்படி சொல்லி அமைச்சாரு. ஸோ நல்ல மனுஷன் பார்த்து ஒரு சிலதெல்லாம் இருப்பாங்க, அது மாதிரி நல்ல மனுஷன் பார்த்து சொல்லலாம், ஹெல்ப்ஃபுல். எங்களுக்கு நிறைய பேர் பிரியாணி செஞ்சு படம் சொல்லலாம், எங்க வந்து கார குழம்பு செஞ்சு அன்னைக்கு போட்டா நீங்க செட்ல நாங்க அது ஞாபகம் அது மறக்க முடியாது இருக்கு. இப்போ நீங்க அக் வாங்கிட்டீங்க, தென் உங்களுக்கு நயன்தாரா சோ ஸ்வீட்டோ சொல்லிட்டாங்க, ஸோ நீங்கள் பெரிய பிகஸ்ட் ஃபேன் கூட அவங்களோட, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ஏதாச்சும் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கா, இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்திருக்கா, லைக் ஏதாச்சும் கான்டாக்ட் மாதிரி? ஆக்சுவலி ஒன்று வந்துச்சு, ஒரு கால் வந்தது, இதுமாரி நேரத்தில் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அதில் வந்து ஒரு சின்ன ரோல் நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க, அந்த வைரல் வீடியோ பார்த்து தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஆக்சுவலி அது உண்மையாக இல்லை பொய்யா அவங்க சொல்கிறாங்க தெரியல, பட் உண்மை இருந்தால் கன்ஃபார்ம் நடிப்பேன், நேரத்தில் கூட நடிக்க மாட்டேன்னு யாரும் சொல்லுவாங்க, கண்டிப்பாக நடிப்பேன், அது உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும், பொய்யா இருந்தால் சரி அதான் ஹக்கே வாங்கிட்டோமே என்ன அடிக்கிறதுன்னா இருக்குது. தட்ஸ் கிரேட். ஓகே ஜி, அது எண்ட் ஆஃப் தி ஷோ. ஸோ நயன்தாரா சொல்ல மாதிரி நீங்கள் ரியலாக சோ ஸ்வீட் தான். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கணும்னு நாங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.